வெல்கம் டு அகிலா சமையல். இன்னைக்கு நாம ரொம்பவே சூப்பரான தக்காளி தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த தக்காளி தொக்கு எப்படி செய்யலாம்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காம அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். தக்காளி தொக்கு செய்ய தேவையான பொருட்கள்: தக்காளி 2, பெரிய வெங்காயம் 1, சின்ன வெங்காயம் நறுக்கியது 10, பச்சை மிளகாய் 1, பூண்டு நறுக்கியது 3 பல், கருவேப்பிலை மல்லி இலை சிறிதளவு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், சாம்பார் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கடுகு 1/2 டீஸ்பூன், எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன், பட்டை சிறிதளவு, கிராம்பு 2, அன்னாசிப்பு 1. இப்ப தக்காளி தொக்கு எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். இப்ப எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதுல பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பு சேர்த்துடலாம். கூடவே கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து பூண்டு சேர்த்துடலாம். அடுத்து நாம பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். இப்ப இது நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். நம்ம வெங்காயம் வதக்கும் போதே நம்ம எடுத்து வச்சிருந்த பச்சை மிளகாய் கூடவே கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துச்சு. இதுல இப்ப நாம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுல இப்போ நம்ம மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறம் சாம்பார் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுறலாம். சாம்பார் தூள், மஞ்சள் தூள் இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்ப எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிருச்சு. இதுல நம்ம இப்ப தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுலாம். இப்ப இத ஒரு மூடி போட்டு 3 நிமிஷம் வரையிலும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்ப திறந்து பார்த்தறலாம். இப்ப பாத்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. இப்ப இது மேல நம்ம மல்லி இலை சேர்த்துடலாம். சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆயிருச்சு. இந்த தக்காளி தொக்கை நீங்க வந்து சப்பாத்தி, தோசை, ஊத்தப்பம் கூட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செய்து பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை.